ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதாஜி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி பூஜை வந்துட்டுருக்குங்க. அதுக்கு எப்படி விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணணும், எப்படி விளக்கெல்லாம் முறையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க போகிறோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு எல்லாமே கழுவி எடுத்துட்டு நல்ல ஒரு காஞ்ச காட்டன் வெள்ளை துணியில் நல்ல ஒட்ட ஒட்ட தொடச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த விளக்கு இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குங்களா? இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல பல பலன்னு தங்க மாதிரி மின்ற மாதிரி கழுவணும்னு ஆசை இருக்குங்களா? அப்படின்னா நம்மளோட வீடியோவில் போயிட்டு பாருங்கள். நான் இது எப்படி கழுவுறது, என்ன யூஸ் பண்ணி கழுவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேங்க. அதோடைய லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே நல்ல ஒரு காஞ்ச துணியில் நல்லா ஒட்ட ஒட்ட கழுவி அதாவது தொடச்சி எடுத்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இதுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணலாம், நம்ம விளக்கு சிலை இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக தங்கம் போல் நல்லா பல பலன் இருக்குது இல்லைங்களா? இதோட ரகசியத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை போய் பாருங்கள். நான் எப்படி வந்து இதை வந்து கழுவி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இந்த கழுவுற ப்ராசஸிங் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸிங்க. ஆசையாக அதாவது நமக்கு கழுவுறதுக்கு கஷ்டம் இருக்காது, ஆனால் எப்படி கழுவுனா நல்லா க்ளீனாக இருக்கும், நம்ம எவ்வளோ தான் க்ளீனாக கழுவுனாலுமே ஒரு பெண்களுக்கு வந்து மனசில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மின்ற அளவுக்கு கழுவுனோன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பில் வந்து நல்ல மஞ்சள் வந்து கரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள் எல்லா பாத்திரமே நான் வந்து பித்தளை பாத்திரம் தான் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நல்லா நீட்டாக தொடச்சி வச்சாச்சு. இப்போ நான் என்னென்ன சாமிக்கு எப்படியெல்லாம் பொட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. எல்லாருக்குமே இந்த இப்போ நம்ம வரலட்சுமி பூஜை வந்துட்டுருக்கு, நல்லா வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் பாருங்கள். வச்சுட்டு நம்ம தட்டில் எப்பயுமே வந்து வெறும் தட்டில் வந்து நீங்கள் எப்பயுமே சாமி சிலைகளை வைக்காதீங்க. அரிசி போட்டுட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு அதோட காயின் இருந்துச்சுன்னா போட்டு வைங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரிசி வந்து அன்னபூரணி, அதே போல் மஞ்சள் குங்குமம் மங்களகரமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா காசுமே வச்சு வச்சிங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி அப்பமே நம்ம கூட இருக்கா, அதாவது இன்னுமே நிறைய நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சிலை வச்சாலும் சரி, விளக்கு வச்சாலும் சரி, அதாவது காமாட்சிம்மா விளக்கு, குத்து விளக்கு எது வச்சாலுமே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் ஏதாச்சும் ஒரு காயினோ இல்லை அரிசியோ அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வைங்க. இந்த அரிசியை வந்து நீங்கள் மஞ்சள் பண்ணி கூட போட்டு வைக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள் குங்குமம் வந்து சேர்த்து நான் போட்டு வைக்கிறேன். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் அடுத்த டைம் வந்து இந்த பாத்திரம் எல்லாமே கழுவும் போது செடிக்கிட்ட வந்து போடுவோங்க. அதாவது நம்ம செடிக்கிட்ட போட்டாங்கன்னா எறும்பு இது எல்லாமே சாப்பிடும். இல்லை நமக்கு ஏன்னா நம்ம இதை பொங்கல் செஞ்சு கூட சாப்பிட்லாங்க. ஆனால் நம்ம வந்து விளக்குக்கெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் வடிஞ்சு இதாகிடும். அதனால் நான் வந்து எல்லா அரிசியுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாங்க போடுவேன். அதனால் அந்த அரிசியை வந்து நான் எறும்புங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செடிக்கிட்ட எப்பயுமே போட்டு விட்டுருவேங்க. பாருங்கள் நான் வந்து சின்ன இது விளக்கு வைக்கிற அந்த தட்டில் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மஞ்சள் காயினி எல்லாமே சேர்த்து தான் நான் வைக்கிறேங்க. இது குபேர விளக்கு. குபேர விளக்கு வைக்கிறதுக்குமே நான் வந்து அப்படி தான் வச்சுட்ருக்கேங்க. நீங்கள் எப்பயுமே ஏற்றுறது வந்து நாலு விளக்கு ரெண்டு விளக்கு அந்த மாதிரி பூஜை அறையில் ஏற்றுங்க. அது வந்து ரெட்டப்படையில் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு வந்து ஒத்தப்பட வேணும், சில விஷயங்களுக்கு வந்து ரெட்டப்பட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம் பார்த்திங்கன்னா விளக்கு எப்பயும் ரெட்டப்படையில் ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபோட்டோ எல்லாமே நாம் இப்போ ஒரு பண்டிகை விசேஷம் அப்படின்னா வீடு எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, நம்மளையும் க்ளீன் பண்ணுவாங்க. அதே போல தாங்க நம்மளோட ஃபோட்டோங்க சாமி ஃபோட்டோ என்னெல்லாம் வச்சுருக்கோங்களோ அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு காஞ்ச துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஈர துணி பண்ணி நல்லா ஒட்ட பிழிஞ்சிட்டு அந்த துணியிலையும் ஒரு தாட்டி தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோக்கு வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க.
எப்பயும் ஃபோட்டோவுக்கு வெறுமையாக அப்படியே வச்சிடக்கூடாதுங்க, மஞ்சள் பூங்க வச்சு வைங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ புதுசாக ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு கோயிலில், ஏதாச்சும் ஒரு கோயிலில், உங்களுக்கு பக்கமாக இருக்கிற கோயில், ஏதாச்சும் ஒரு கோயிலில் எடுத்துகிட்டு போய் அந்த சிலைக்கு கீழே வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. அப்போ தான் அந்த சாமிக்கு வந்து நமக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் வந்து வாசம் பண்ணுவாங்க அந்த சாமி, எந்த சாமியாக இருந்தாலும் சரிங்க. இப்போ நம்ம அழகாக இருக்குது, ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்காதீங்க. நீங்கள் பிரேம் போட்டு வாங்கிட்டு வந்தால் நான் சொன்ன மாதிரி கோயிலில் போயிட்டு வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும், நம்ம கோயிலில் ஃபோட்டோ வாங்கினா என்ன, நம்ம கோயிலில் வாங்குகிற ஃபோட்டோவுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கேயே வந்து நம்ம அந்த கோயிலோட இதில் ஸ்தலத்தில் தான் வாங்கிட்டு வரோங்க. அதனால் அதுக்கு அங்கே ஆல்ரெடி அந்த சக்தி வந்து உருவேறி இருக்கும். அதனால் நம்ம அந்த கோயிலில் வாங்கிட்டு வர்றது வந்து நம்ம வந்து வைக்கணும்னு இல்லைங்க. நாம் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கடையிலையோ பிரேம் கடையிலையோ கொடுத்து நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டு எடுத்துகிட்டு வரோங்க அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலில் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. அப்போ தான் வந்து அந்த சாமிக்கு வந்து நமக்கு அந்த சக்தி வந்து இருக்குங்க. பாருங்கள், அழகாக நான் ஃபோட்டோக்கு வந்து எல்லாம் மஞ்சள் பொங்கல்லாம் வச்சுட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், நான் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க அருமையாக நம்மளோட வரலட்சுமி பூஜைக்கு எங்கிட்ட இருக்கிற சாமி பாத்திரங்களை அழகாக கழுவி அழகாக நான் வந்து பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் இந்த கற்பூரம்லாம் ஏற்றுறதுக்கு வந்து நான் அகல் விளக்கு வச்சுருக்கேங்க, அந்த கருப்பாகும் அப்படின்றதுனால. அப்புறம் தூபம் வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டுமே நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வரலட்சுமிக்கு என்னென்னலாம் வாங்கலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில் பார்த்துக்கேன். அந்த கடையோட இது தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸ்ரீ சுமதி ஸ்டோருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்க கர்நாடகாவில், நான் இருக்கிறது பெங்களூர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே பூஜை சாமானம் தாங்க இருக்கிறது. நம்ம இப்போ வரலட்சுமி பண்டிகை வருதுன்றதுனால அந்த அம்மனோட சிலை எல்லாமே அழகழகாக அருமையாக வச்சுருந்தாங்க. பாருங்கள், அந்த முகம் எல்லாமே எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறவங்க வெளியில் வைப்பாங்க, இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தும் வைப்பாங்க. அதனால் இங்கே அப்படியே புடவை கட்டி அழகாக அம்மன் கை கால் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. நம்ம இதை வாங்கிட்டு போய் மேலே வந்து நம்ம முகம் மட்டும் நம்மளுக்கு வெள்ளி இது இருந்தால் கூட வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் பூஜை சாமான் தாங்க, என்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. நீங்கள் பிடிஎம்மில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிடிஎம்மில் இருக்குது இந்த கடை, போயிட்டு ஒரு டைம் பாருங்கள். நம்ம இங்கே கிடைக்காதுன்றது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊரில் என்னெல்லாம் வகையான நம்மளுக்கு பூஜை இது வேணுமோ அத்தனை ஐட்டமே இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகாக சாரீலாம் இருக்குதுங்க இங்கே. அம்மனுக்கு, கிருஷ்ணருக்கு, பாபாவுக்கு, அந்த மாதிரி எல்லா வகையான சிலைக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக தைச்சு விற்கிறாங்க. இந்த டிஸ்டிக் கயிறு, அப்புறமா இந்த பஞ்சில மாலைங்க, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குங்க. இந்த கடைக்குள்ளே போனால் நமக்கு பூஜைக்கு வேணுன்ற அத்தனையுமே கிடைக்குதுங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர அளவுக்கு இல்லை. இங்கே எல்லாமே அகர்பத்தி, ஜவ்வாதி, அந்த மாதிரியான வாசனையான பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வாங்கிறதுக்காக போயிருந்தேன் நம்ம வரலட்சுமி பண்டிகைக்கு. அப்போ தான் சரி இந்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த சேரீ எல்லாமே வந்து சின்ன சின்ன பட்டுங்க, குட்டி குட்டி சிலைக்கெல்லாம் வந்து அலங்காரம் கட்டி அலங்காரம் பண்ணலாம். இதெல்லாமே நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து வரலட்சுமி பூஜை, என்னோடய பூஜை எப்படி பண்ணேன், நான் எப்படிலாம் அலங்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக நான் இது எல்லாமே காட்டியிருக்கேங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து பூஜை பண்ணுறீங்களோ, ஜடை இந்த மாதிரி பாருங்கள், அம்மனுக்கு வைக்கிறது புட்டு, கண், கண்மலர், அந்த மாதிரியான எல்லா இதுவுமே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளோட சுதாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பரான அந்த அம்மனை கண்ணை பறிக்கிற அளவுக்கு அம்மன் இருக்காது பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சின்ன சின்ன பட்டுங்க, அருமையாக இருந்துச்சு சாரீங்க அம்மனுக்கு கட்டுறதுக்கு. நான் இதுவுமே வாங்கியிருக்கேன், இதுவுமே நான் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து வரலட்சுமி பூஜை வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பரான அம்மன் எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் எப்படி கலசம் வச்சு வைப்பீங்களா, இந்த மாதிரி
அம்மனோட பொம்மை வாங்கி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான அம்மன் முகத்தோடு நான் இந்த வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.